அப்போ நமக்கு ஏன் அந்த அவாப்த சமஸ்தகாமன்னு பட்டம் கிடைக்கலன்னால் ஆசைகள் நிறைவேறாதது மட்டுமில்ல, என்னைக்கு நிறைவேறும்னு தெரியாது. ஆனா பகவானுக்கு ஓரொரு ஜீவனும் எப்ப மோட்சம் அடைவார் எப்ப மோட்சம் அடைவார்னு தெரியும். இதை கேட்கறச்சவே நம்ம எல்லார் முகத்திலையும் இப்போ ஒரு ஆனந்தம் வருது. ஆக என்னை என்னைக்கு மோட்சம் போனன்னு அவர் சொல்லி கூட்டின்படு வரோம் இல்லையோ, அதை அடியன் சொல்லவே இல்லை. இப்போ அடியன் சொன்னது என்னைக்கு மோட்சத்துக்கு போவேன்னு அவருக்கு தெரியும்னு சொன்னனே தவிர, அவர் பார்த்து இன்ன தேதிக்கு நீ வான்னு அழைச்சின்னு போறான்னு அடியன் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படி அழைச்சின் போகணும்னு வச்சுங்கோ, இன்னைக்கே அழைச்சின் படுவுறேன். அவர் எதுக்கு காத்துருக்கணும் இன்னும் பத்து ஜென்மத்துக்கு? தன் சொத்தை தான் எடுத்துன்னு போறதுக்கு இன்னும் பத்து ஜென்மம் வேற காத்துருப்பாரா? அப்ப காத்துருக்கிறது எதற்குனால், ஓ இந்த ஜீவனுக்கு அதுல ருச்சி வரணும், மோட்சம் போகணுங்கிற ஆசை அவனுக்கு வரணும். அப்ப மோட்சம் போகணுங்கிற ஆசை என்னிடத்துல வந்தா தான் மோட்சம் போக முடியுமானால், ஆமாம், அந்த ஆசைய பெருமாள் தூண்டி விட மாட்டாரா? தூண்டி விடுவதற்கு எல்லாம் செய்வார், ஆனா தூண்டி விட மாட்டார். என்ன சொல்ற இப்போ, தூண்டி விடுறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்வார் ஆனா தூண்டி விட மாட்டார்னால், இப்ப இங்க பக்கத்துல குருவாயூரப்பனா இருக்கிறது, இந்த பக்கம் ஹயக்ரீவ பெருமாளா இருக்கிறது, உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்றது, சஹஸ்ரநாமத்தை சொல்ல வைக்கிறது, சாஸ்திரங்களை கொடுக்கறது, தானே அவதரித்து பக்தியை வளர்க்கறது, சுலபமா என் திருவடிகளை பிடிச்சிருந்தியானா சரணம்னு சொன்னியானா கொடுத்துடுவேன்னு நம்பிக்கை ஊட்டுறது, பாபங்களை கண்டு பயப்படாதே மாசுஷா நான் அதெல்லாத்தையும் போக்குறேன் என்று சொல்றது, இது அனைத்தையும் பகவான் பண்ணி வைக்கிறாரே தவிர, நம்ம தலையை பிடிச்சு தன் திருவடியில கொண்டு முட்டி இந்தான்னு அழைச்சின்னு போக மாட்டான். அதைத்தான் என் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா இது எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்காருனால் அதை பார்த்து பார்த்து நம்ம தான் ருச்சியை வளர்த்துக்கணும். ருச்சியை வளர்த்துண்ட பிற்பாடு மற்றதத்தனையும் பகவான் செய்வார். அப்ப அந்த ருச்சி வளர போறது என்னைக்குன்னு கூட அவருக்கு தெரியும். இவன் என்னைக்கு ருச்சியை வளர்த்துக்க போறான், என்னைக்கு நம்ம இடத்துல வந்து சேர போறான்னு கூட தெரியும். அது தெரிஞ்சதுனாலே அதை ஒரு பத்து நாள் முன்னாடி தள்ளக்கூடாதான்னா பண்ண மாட்டார். அது அவனா ருச்சியோடு அவனாக வரட்டும். அப்ப அது தெரிஞ்சிருக்கிறபடியால் அவாப்த சமஸ்த காமன்கிற பட்டம். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. ஆக பகவானுக்கு திருவாராதனம் பண்ணியாகணும். அப்பதான் அடியனுடைய பக்தி அன்பை வெளிப்படுத்தி அவரை திருப்திப்படுத்த முடியும். அப்ப அவர் இன்னும் திருப்தி படாதவரானால் மற்ற எல்லா விதத்திலும் திருப்திப்பட்டவர், ஆனா இன்னும் அடியனிடத்துல ஏற்றுக்கொண்டு திருப்திப்படாதவர். அப்ப திருப்திப்படாதவர்னா அடிய மோட்சத்துக்கே போலையே, அப்ப திருப்திப்படாதவராச்சேன்னா என்னைக்கு போவேங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவாப்த சமஸ்த காமன். இப்படியாகத்தான் திருவாராதனம் அமைந்துள்ளது. அப்ப நாம வெறும் ஆராதனம்ங்கிறதுல வெறும் விஷயம் இல்லது. இப்போ நாம நம்முடைய பிரீத்தியை வெளிப்படுத்தியாகணும், பகவானை முழுவதும் திருப்தி அடைவித்தாக வேண்டும். அதைத்தான் ஆராதனம் ஆராதனம்னு சொல்றோம். இதை பத்தி ஆச்சாரியர்கள் ரிஷிகள் காலத்திலிருந்து ரொம்ப ஆச்சரியமான சில பிரமாணங்கள் இருக்கு. ஒரு ஆறேழு பிரமாணங்கள் என்னன்னு சொல்றேன். இதை கேட்டப்புறம் குழப்பம் இன்னும் வலுக்கும். நமக்கு இப்ப எவ்வளவு குழப்பம் இருக்கோ அது இன்னும் வலுவடையும் ஆகட்டும். குழம்பினாத்தான் விஷயத்தை சரிப்படுத்த முடியும். ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு புண்ணு புறையோடி போச்சுன்னா வெட்டினா தான் சரிப்படுத்தலாம். அப்படி மேல மேல போட்டு போட்டு மூடி வச்சிருந்ததுக்காக ஒன்னும் ஆகாது. இப்போ சாஸ்திரத்தில் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிக்கிறார், வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேண பரஹ்புமானு விஷ்ணுர் ஆராத்தியதே பந்தாக நான்யஸ் தத்தோஷகாரகா. தத்தோஷகாரகா பகவானை ஆனந்தப்படுத்துறதுக்கு தோஷம், தோஷம் பண்றதுன்னா சந்தோஷம் ஒல்லி சந்தோஷம், ஆமோத பிரமோத சம்மோத தோஷ சந்தோஷ ஆனந்த எல்லாம் பெருமானை திருப்திப்படுத்துறது திருப்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். நான்யஸ் தத்தோஷகாரகா பகவானை ஆனந்தம் ஏற்படுத்துறதுக்கு வேறு வழியே இல்லை, இதான் வழிங்கிறார் பராசர மகர்ஷி. எது வழியினால் வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரஃபுமானு வர்ண ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அது பகவானுக்கு ஆராதனமாகிறது. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்காமல் நான் நிறைய புஷ்பமா சமர்ப்பிச்சேன் புளியோதரையா சமர்ப்பிச்சேன்னு சொன்னால் ஆராதனம் ஆகாது. வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரஃபுமானு விஷ்ணுர் ஆராத்தியதே, விஷ்ணு இதனால்தான் ஆராதிக்கப்படுகிறார், அந்யா இதை தவிர தத்தோஷகாரகா நான்யா இதை தவிர அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது வேற எதுவுமே இல்லை. அப்ப ஆராதனம்னு சொல்றச்சேவே வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறார் ரிஷி. நாம நினைச்சிருக்கிறது நம்ம பெருமாள் விக்கிரகம் நம்முடைய வீட்டில் இருப்பார், அவருக்கு புளியோதரை பழம் அதெல்லாம் சமர்ப்பிச்சோம்னா ஆராதனம் முடிஞ்சு போச்சுன்னார். நீர் என்ன சுவாமி மறுபடியும் இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறீர்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயமா? வர்ணாசிரம தர்மத்தான் உட்டித்து தான் ஆராதனை பண்ணணுமா? முதல் கேள்வி பண்ணாதான் ஆராதனைன்னு பராசரர் சொல்றார். அந்த பராசரர் வந்த வழிதான் ஆள வந்தார்
ஆளவந்தார் சொன்னத்தையே தான் ராமானுஜர் சாதித்தார். வேதார்த்த சங்கிரகம்னு ராமானுஜர் இயற்றிய கிரந்தம், அதனுடைய தொடக்கத்தில் சாதிக்கிறார் வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகல தியானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலஹான்னு ஒரு நீண்ட வாக்கியம். வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக, இதி கர்த்தவியதாக்கன இன்றியமையாமல் செய்ய வேண்டியது. வர்ண ஆசிரம தர்மம் இன்றியமையாத பண்ணணும், அதோட அவர் நிறுத்தல. ஏன்னா ஏற்கனவே வர்ணாசிரம தர்மம் பண்ணித்தான் பகவான் ஆராதிக்கணும்னு புராணக்காரர் சொல்லிவிட்டார். இப்போ பெரும் பௌராணிகர் ராமானுஜர், அவர் சாதிக்கும் போது வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக அதை முதல்ல கடைப்பிக்கணும். பரமபுருஷ சரணயுகல தியான அர்ச்சன பிரணாமாதிகி, பெருமானுடைய திருவடி தாமரர்களில் பரமபுருஷ சரணயுகல தியான அர்ச்சன பிரணாமம், தியானம் செய்தல், அர்ச்சனம் செய்தல், வணங்குதல், நமஸ்கரித்தல், பிரதக்ஷணம் செய்தல், இது முதலான அனைத்தும். இப்ப தியானார்ச்சன பிரணாமாதிகின்னு அவர் சொன்னது 16 உபச்சாரங்களுக்கும் உபலட்சணம். இந்த 16 உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும். அத்தியர்த்த பிரியாக, நாம இதை பண்ண பண்ண பெருமாள் ரொம்ப பிரீத்தி அடைகிறார். இதை நம்ம கொடுக்க கொடுக்க பிரீத்தி அடைகிறார். அது மட்டும் இல்லை, இப்போ இது பண்றச்சே நமக்கும் ரொம்ப பிரியமா இருக்கும். அவர் நம்ம பண்றதை ஏத்துன்னு பிரீத்தி அடையிறது மட்டும் இல்லை, நாம இதை சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ அப்ப அது நமக்கு கஷ்டமா இருக்கோ. நம்முடைய வேலைக்கு யாரையோ வச்சிருக்கோம், ரொம்ப பெரிய இடத்த மண்டபத்தை பெருக்கணும், தொடக்கணும், முழுகணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். நன்னா பண்றார், நன்னாத்தான் பண்றார். அவர் அதை பளபளான்னு வச்சு எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு வச்சிருந்தானா முதலாளிக்கு ரொம்ப பிரீத்தி. இது வேலை செஞ்ச தொழிலாளிக்கு பிரீத்தியானா? அவர் இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி எல்லாத்தையும் வச்சுன்னு இங்கே பெருக்கி அங்கே மூழ்கி ஆங்காங்கே இருக்க கோலம் போட்டு போரும் போரும் இதே வேலையை 30 வருஷமா இன்னும் எத்தனை நாள் செய்யணுமோ இப்படி நொந்துண்டே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்போ பிரீத்தி யாருக்கு? முதலாளிக்கு தான் பிரீத்தி, தொழிலாளிக்கு இல்லை. அதை போல நாம் இப்போ ஆராதனை பண்ணுறோம், வர்ணாசிரம தர்மம் பக்தி பண்ணுறோம், அவருக்கு 16 உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம், எல்லாம் சரி. இதனால பெருமாள் பிரீத்தி அடைவார், பிரீத்தி அடைவார். நீரே பண்றவனுக்கு, பண்றவன் ஒருவேளை நொந்துண்டே புலம்பிண்டே பண்ண அவர் மட்டும் பிரீத்தி அடைஞ்சிட்டு போற ஒரு நாள் இல்லை. இல்லை, அதைத்தான் சுவாமி சாதிக்கிறார். வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகல தியானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா, அவனுக்கும் ரொம்ப பிரியமா இருக்கு, பண்றவனுக்கு அதை விட பிரியமா இருக்கு. நான் நாமங்களை சொல்ல சொல்ல எனக்கே ஆனந்தமா இருக்கு. நன்னா புளியோதரை பண்ணச்சே வாசனையே நல்லா இருக்கு, அது அவருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு. அக்காரடிசில் பண்ணச்சே அவர் சாப்பிட போறார் நினைக்கிற சேவே அவர் அமைச்சத உடனே எனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே ஆனந்தமா இருக்கும் இல்லையோ. இதே இப்போ ஏன் தொழிலாளி முதலாளிக்கு அந்த ஆனந்தம் வரமாட்டேங்கிறது? கொடுக்கறதெல்லாம் அவருக்கு, இவருக்கு ஒண்ணுமே வராது. பெரிய பழத்தோட்டம் வச்சுருப்பார், அதுல இருக்கிற விவசாயி அப்படியே பழம்பழமா, ஆப்பிள் பழமா கிடைக்கும், ஆரஞ்சு பழமா கிடைக்கும், சாத்துக்குடி பழமா கிடைக்கும், மொத்தத்தையும் அறுத்து கொண்டு அப்படியே எத்தனை இறக்கினாரோ மூட்டையில கட்டணும், கொண்டு போய் முதலாளி அம்மாள்ட மொத்தம் கணக்கு படிக்கணும். அவ கேப்போ, ஏதான வழியில கீழே விழுந்தத்தை நீ எடுத்து வச்சுருக்கியா? இல்ல இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு கூட எடுத்துக்காம எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன். அதுக்கு ஆளை வச்சு வழியில ஒண்ணு எடுத்துக்கலையான்னு பாக்குறதுக்கு ஆள் வச்சிருக்கா முதலாளி அம்மா, வச்சு சரியா வந்து சேர்ந்துடுத்து. இதுக்கு உனக்கு என்ன? இப்போ 150 பழத்தை கொண்டு கொடுத்ததுக்கு விலை 15,000 ரூபாய், இவருக்கு கூலி 150 ரூபாய். கொடுத்தார், கொடுத்து அனுப்பிச்சாச்சு. வந்தவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான், அப்படியே பார்த்து பார்த்து இவ்வளவு உண்மையா உழைச்சி என்ன லாபம்? இப்போ கொண்டு போய் இவள்கிட்ட கொடுத்தா ஒரு பழமானு என் குழந்தைக்கு எங்கேயானு கொடுத்தாளா? இல்லவே இல்லையேன்னு அவன் புலம்புறான். ஆனா பெருமானிடத்துல இந்த புலம்பலுக்கே காரணமே இல்லை. இப்போ ஏன் இல்லைன்னால், நீ எத்தனை பழத்தை இறக்கினியோ அங்கிருந்தே இந்தாரும் தேவரீர் அமுது செய்ய வேணும்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு மொத்தத்தையும் உன் வீட்டுக்கு எடுத்துன்னு போ. எதை இங்கே கொண்ட வேண்டிய தேவையே கிடையாது சொல்லியோ. நீ எத்தனை நெல் உற்பத்தி பண்ணியோ, எத்தனை பழத்தை அறுத்தியோ, எத்தனை இளநீரை கொண்டு வந்தியோ. இப்போ சுவாமி சொன்னாரோ இல்லையோ, 100 இளநீருக்கு மேலேன்னு, அந்த 100 இளநீர் என்ன அவர் திருமேனியில தானே வச்சுட்டாரன்னா? அந்த இளநீரை அப்படியே எடுத்தோம், பாத்திரத்தில் பிடிச்சோம், வேண்டிய எல்லாரும் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர இதைத்தான் எடுத்துன்னு போறதே இல்லை. ஆகவேதான் நமக்கு பிரீத்திக்கு குறைவே இருக்கிறது இல்லை. லோகத்துல பிரீத்தி ஏன் அடைய மாட்டேங்கிறா, இங்க ஏன் பிரீத்தி அடையறதுனால், அவருக்கு என்ன ஆனந்தமோ அதுக்கு சமமான ஆனந்தத்தை நம்ம கிட்ட கொடுத்துடுறாரு அவர். அது பொருள் வழியா இருந்தாலும் சரி, மன வழியா இருந்தாலும் சரி, அந்த ஆனந்தத்துக்கு குறைவில்லாத நமக்கு கிடைக்கிறது இல்லையோ. அதனாலே அவனுக்கும் பிரீத்தி, நமக்கும் பிரீத்தி. இப்படி சொல்லலாமா? இல்ல, நமக்கு பிரீத்தி, அவனுக்கும் பிரீத்தின்னு இல்லாமா? ரெண்டுல நீங்க எதை ஒத்துக்கிறீங்க? அவனுக்கு பிரீத்தி, நமக்கும் பிரீத்தின்னா பெருமாள் ஒத்துக்கவே மாட்டார். நான் ஆராதனத்தை வாழ்ந்ததே முதல்ல உனக்கு பிரீத்திக்காக, எனக்கும் பிரீத்தி,
இது எப்படின்னா அந்த நாள் சம்ஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் தமிழக அரசிலிருந்து தமிழ் அர்ச்சனை பண்ணணும், தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னுட்டு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போட்டா. போட்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம், என்ன தமிழ் ரெண்டாம் பட்சமா சுவாமி, என்ன தமிழிலும்னு போடுறீங்கன்னா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், சம்ஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு வார்த்தையை மாத்தின்டா. மாத்தினுடா இப்போ தமிழ் பிரதானமாக போச்சு இப்போ. ஆனால் எங்கே பார்த்தாலும் தமிழ் அர்ச்சனை பண்ணவே இல்லை, ஆனால் போட்டிருக்கிறது தமிழில் அர்ச்சனை பண்ணப்படும்னு மாத்தினுட்டா. தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் இப்படின்னா யாருக்கும் ஒரு தொந்தரவுமே இல்லை பாருங்க. இப்போ அதை போல இப்போ பகவானுக்கு பிரீத்தியா நமக்கு பிரீத்தியானால் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சப்தத்தை போட்டாருங்க. பரமபுருஷ சரணயுகல தானார்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியா, பொதுவாக விட்டுட்டார் சப்தத்தை. அவனுக்கும் பிரீத்தி, எனக்கும் பிரீத்தி, இருவருக்கும் பிரீத்தி, அவன் நான் இருவரும் பிரீத்தி அடைவது தான். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்துங்கோ, நாம் பெருமானுக்கு பழம் கொண்டு போய் மாம்பழத்தை சமரித்தோம், மாம்பழத்தை சமரித்ததுனால அவருக்கு பிரீத்தி, மாம்பழத்தை சமரித்ததுனால எனக்கு பிரீத்தி, இப்படி தானே மனசு வாங்கிட்டு இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லை, மாம்பழத்தை சமர்ப்பித்ததுனால அவருக்கு பிரீத்தி, அவர் ஆனந்தப்பட்டதுனால அடியனுக்கு ஆனந்தம். இதைத்தான் உண்மையாக நம்ம ஆராதனத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ஒரு எழுத்து புரிஞ்சு போச்சுன்னா எல்லா ஆராதனும் புரிஞ்சு போடும். நாம் பகவானுக்கு ஒன்று சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிக்கிறதுனால ஒரு பாதி அவருக்கு ஆனந்தம் கொடுக்கும், இன்னொரு பாதி எனக்கு ஆனந்தம் கொடுக்கும்னு அர்த்தம் இல்லை. அப்போ மறுபடியும் நான் கையில் வச்சுருக்கிற மாம்பழத்தாலன்னா ஆனந்தம் என் சுவாமி, இதில் என்ன இருந்துட்டு போகிறது என்னால், அது ஒரு பெரிய குறை இருக்கு பாருங்க. ஏன்னா பகவானுக்கு அனைத்து ஆனந்தமும் நிறைவேறியவர்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால தான் அவருக்கு எவ்வளவு குறைச்சலாக கொடுத்தா கூட நிறைவாக எடுத்துக்க முடியறது. அவருக்கு மாதுளம்பழமும் இருக்குது, மாம்பழமும் இருக்குது, வாழைப்பழமும் இருக்குது, நான் எந்த ஒரு ஒருவா பழத்தை கொடுத்தா கூட சரின்னு அவர் வாங்கிடுறார். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சித்தி கிடையாது இல்லையோ. அப்போ என்னாகும், நான் சமர்ப்பிக்கிறதுல ஒரு பாதி ஆனந்தம் எனக்கு வரும்னா அப்போ இன்னும் பத்து மாம்பழம் சமர்ப்பிக்கலையே, இன்னும் பத்து மாதுளம்பழம் சமர்ப்பிக்கலையே, நான் இன்னும் சாதரா போத்தவே இல்லையே, நான் இன்னும் பெரிய பெரிய மாலை சமர்ப்பிக்கலையே. அப்போ சின்னதை சமர்ப்பித்து நம்ம கொஞ்சம் ஆனந்தப்படுவோமோ இல்லையோ. நம்ம ஆனந்தம் அதிகரிக்கணும்னா என்ன தோண ஆரம்பிச்சிடும், நிறையா சமர்ப்பிச்சு நிறையா சமர்ப்பிச்சு நிறையா ஆனந்தப்படணும்ட்டு. இந்த நிறையா சமர்ப்பிச்சுங்கிறதுல புத்தி போய் கடைசியில் அகங்காரத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் இது நாம் சமர்ப்பிக்கிறதுல பாதி பாதி எடுத்துக்கூடாது, எடுத்துட்டா முதல்ல அது ஆனந்தமே வராது. கொஞ்சம் சமர்ப்பிக்கிறவன் அப்போ ஏழை ஆனந்தமே பட முடியாது போடும். ஏழையாக இருக்கிறவன் வெறும் ஒரு வாழைப்பழம் தான் சமர்ப்பிப்பான், அவனுக்கு அந்த இவ்வளவு தானே அப்போ ஆனந்தம். கோட்டீஸ்வரம் போய் ஒரு தார் வாழைப்பழம் சமர்ப்பிக்கிறான், அப்போ நிறைய ஆனந்தப்படலாம்னால் வசதி இருக்கிறவாள்லாம் திருவாராதனத்தில் நிறைய ஆனந்தப்படலாம், வசதி அற்றவர்கள்லாம் திருவாராதனத்தில் குறைச்சலாம் ஆனந்தம் ஆயிடாதா? அதனால தான் பெருமாள் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். அப்போ என்ன செய்ய வேண்டும்னால் நீ வாழைப்பழத்தை சமர்ப்பி, நான் ஆனந்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னா அது வாழைப்பழமாக இருந்தாலும் மாம்பழமாக இருந்தாலும் மல்கோவாவாக இருந்தாலும் இமாம்பசந்தாக இருந்தாலும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே ஆனந்தப்பட்டுட்டாரு, இவன் கொடுத்தான்ங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க போகிறார். தான் ஆனந்தப்பட்ட பிற்பாடு அந்த ஆனந்தத்தை ஏழைக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம், பணக்காரனுக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம் இல்லையோ, குறையில்லை. அப்படித்தான் நம்ம ஆனந்தத்தை எடுத்துக்கணும். நாம் ஆராதிக்கிறோம், உபச்சாரம் பண்ணுறோம், இந்த உபச்சாரத்தினால் அவர் ஆனந்தப்படுறார், அந்த ஆனந்தத்தை பார்த்து நான் திருப்திப்பட வேண்டும். அப்போ தான் குறைச்சலாக நாம் சமர்ப்பித்தாலும் நிறைவாக ஆனந்தப்பட முடியும். தேவலையா சுவாமி, குறைச்சலாக பண்ணுறதுக்கு பெருமாளே நிறைய வழி வச்சிருக்கார். இப்படின்ன உடனே வேற என்ன சந்தேகம் வரும்னா, அப்போது 16 உபச்சாரம் வேண்டாமே, 16 ஒரு 2-3 வேணா சுருக்கின்றும், சுருக்கினுட்டா அப்படி என் குறைச்சலாக சமர்ப்பிச்சதுக்கு அவர் நிறைவாக ஆனந்தப்பட்டு தான் ஆகணும். அவர் அத்தனை ஆனந்தப்பட்டதை எனக்கு கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டீர், அப்போ தானே அது கிடச்சிட போகிறது. 16 உபச்சாரங்கள் வேண்டவே வேண்டாம் என்னால் இது யார் இப்போ விதிக்கவே இல்லை பண்ணுன்னுட்டு. நீ 16 பண்ணு, பண்ணலைன்னா தலைப்படும் இப்படின்னு நாராயண எழுதி வச்சிருக்காளன்னா. இந்த சம்பிரதாயம் சனாதன தர்மமே அப்படி பேசாது. இந்த தர்மத்துக்கே இருக்கிற பெருமை, இதை பண்ணலே பார் ஆபத்து, இது சொல்லவே தெரியாது இவளுக்கு, பகவான் அப்படி சொல்லவே மாட்டார், இதை பண்ணாட்டா உனக்கு உதவிடும் இப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவா? என்னை பெத்தவளை தவிர மற்றவ தான் சொல்லுவோம், என்னை பெத்தவ அதை சொல்லவே மாட்டாளோ இல்லையோ. யாரோ ஒருத்தராக இருந்தால் நம்ம இப்போ விளையாட போகிறோம், பந்த ஓங்கி அடித்தோம், கண்ணாடி பேந்து போச்சு, கண்ணாடி கண்ணா உடஞ்சி போச்சு, உடஞ்ச உடனே பிள்ளைக்கு பயம், இவா அந்த வீட்டுக்காரி எப்பவுமே ரொம்ப சத்தம் போடுவள், இப்போ வேற இதை உடச்சதுக்கு என்ன சத்தம் போட போகிறாளோ. இதே தம் வீட்டு கண்ணாடி உடையச்சே ராஜநட நடந்து வீட்டுக்கு வரான், இது எப்படி சுவாமி? கண்ணாடி உடஞ்சது, கண்ணாடி உடஞ்சது, பக்கத்து வீட்டு கண்ணாடி உடையச்சு இவ்வளவு வருத்தப்பட்டான், தம் வீட்டு கண்ணாடி உடையச்சேன்னா அம்மா சொல்ல மாட்டாளே, என்ன ஒரு விஷ விஷா கூட தானே ஒத்துண்டாகணும் அப்படின்னு தெரியுமோ இல்லையோ. அதே போலத்தான் சமர்ப்பிக்கிற ஒத்தனுக்கும் தெரியும், நாம் மற்ற யாருக்கு பண்ண போனாலும் சுலபத்தில் ஆனந்தப்பட மாட்டா, இவர் எல்லா விதத்திலையும் ஆனந்தப்பட்டுடுறார். அதனால சரி கொஞ்சமானா குறைச்சிக்கலாமா, ஒன்றும் இப்போ தப்பு இல்லை, 16 வேணா பண்ணிக்கலாமா, 14 2 வேணா பண்ணிக்கலாமா, என்ன இவர் தான் வெய்ய மாட்டார், இவர் தண்டனை கொடுக்க மாட்டார்,
என்னை பெற்றவ தாயாய் தந்தையாய் மக்களாய் மச்சுமாய் முச்சுமாய் எல்லா வருவமாகவும் இருக்கார். அதனால ஒண்ணுமே குறை வைக்க மாட்டார்னு இவனுக்கு தோன்ற சொல்லியோ. அதே கொஞ்சம் வயசாக வயசாக அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் என்ன தோணும், நான் பிறந்த நாள்ல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டிருக்கா, என்னை வளர்க்க கட்டப்பட்டா, படிக்க கட்டப்பட்டா, நான் உடைக்கிறச்சே கூட கண்ணாடி உடைஞ்சிருந்தாலும் துளி தம் மனசு நொறுங்கினா கூட நொறுங்காம எம் மனசை பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. அந்த அம்மாவுக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன், என்ன 16 32 இருக்கா கழுங்க சேரேன் போ அப்படின்னு பிள்ளை வரப்போறானு இல்லையோ. வந்தன்னைக்கு தான் அந்த கைங்கரியம் தான் நிலைக்கும். வெறும நாம சொல்லி இதை பண்ணலைன்னா உதவிழும்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இல்லையானால் தலைபறி போகும்னா எந்த மார்க்கத்தை யார் பின்பற்ற, அவன் முடிச்சியோட தான் வரணும். இது விதித்ததுக்காக ஒண்ணுமே நடக்காது. இப்போ நான் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வேணா ஒன்னாவதுல சேர்க்கிறச்சே புள்ள போக மாட்டேன்னு பிடிக்க முடிச்சா முதுகில் வச்சு கொண்டு விடலாம், அதுக்குன்னு 10வது வரைக்கும் அதே பண்ணிருக்கணும்னா யார் பண்ணுவா? முதல்ல கொஞ்ச நாள் வேணா நிர்பந்தப்படுத்தலாமே தவிர, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தனக்கா ருச்சி வரணும். ருச்சி வந்து செய்யப்படுவதுதான் ஆராதனம். அதனால பெருமானுக்கு இது பண்ணாட்டா என்ன பண்ணிடுவாரோ, பயப்பட வேண்டாம். ஏன் இவ்வளவு குறைச்சலா பண்ணிட்டு இருக்கேன், அவர் அடியனுக்கு பண்றதுக்கு இன்னும் எத்தனை அடியம் பண்ணணும் அப்படிங்கிற தானே ஆசைப்பட்டு செய்கிறான். ஆமா, இந்த ஆசையெல்லாம் வர்றதுக்கு இந்த நாள்ல எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமோ? பெருமாள் வருஷத்தை பத்தியே கணக்கு பண்ண மாட்டார், எத்தனை ஜென்மமானாலும் சரின்னுவார். ஏன்னா நமக்கு தான் இந்த வருஷ கணக்கு மாச கணக்கெல்லாம், பெருமானுடைய கணக்கு புத்தகமே வேற. இப்போ அவள்லாம் பெரிய கோட்டீஸ்வரலாக இருக்காள்னு வச்சுக்கோங்க, அவள் 5 ரூபா 10 ரூபான்னு சொன்னாலே 5 லட்சம்னு அர்த்தம். நாமெல்லாம் 5 ரூபான்னு சொன்னால் வெறும் 5 ரூபான்னு அர்த்தம். ஆனால் பெரிய கோட்டீஸ்வரால் இருக்கா, 5 ரூபா கொண்டு கொடுன்னு சொன்னால் 5 கோடி கொண்டு கொடுன்னு அர்த்தம். அதை போல பெருமாள் பார்த்து, ஏன்னா ஒரு 5-6 நாள் ஆகுமான்னா 5-6 பிறவின்னு அர்த்தம் அதுக்கு. நம்ம என்ன 5-6 ஜென்மங்கள் எடுத்து வரட்டுமே, என்ன ஒரு 5-6 பிறவியில் வரப்போறான்னு சுலபமாக சொல்லிடுவார். நமக்கு அந்த பிறவிங்கிறது 80 வருஷம், மறுபடியும் கீழே வந்து ஒன்னொன்னா பக்தி வருமா வருமா வருமானு தவங்கடந்து வர அந்த பக்தி வந்தத்தை கோட்டை விட்டுட்டு இனிமே மறுபடியும் 5-6 நாள்ங்கிறாப்பில் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது இல்லையோ. அதனால தான் கண்ணன் இது எதுக்கும் நான் விதிக்கலை, நன்னா இருக்குன்னு சொல்லிட்டேன், சாஸ்திரத்துல நீ பண்ணியானா உனக்கும் திருப்தி எனக்கும் திருப்தின்னு சொல்லியிருக்கு, இனிமே ஆசையை வளர்த்துண்டு பண்ண வேண்டியதுதான் உனக்கு இருக்கிற கடமை. அப்ப பக்தி செய்யும் போதோ, ஆராதனம் செய்யும் போதோ, உபச்சாரங்களை சமர்ப்பிக்கும் போதோ அவனுக்கும் அத்தியானந்தம் நமக்கும் அத்தியானந்தம். அவன் ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்பட போகிறோம், நாம் சமர்ப்பித்ததை ஏற்றுக்கொண்டு அவர் ஆனந்தப்படுகிறார். புருஷரை புள் உவந்தேறும் பூமகளார் தனிக்கேழ்வன்னு போசுறோம். கருடன் வாகனம் எல்லாம் சேவிச்சிருக்கோம், கருட வாகனம் ரொம்ப முக்கியமான வாகனம். கருட வாகனம், கருட வாகனத்தின் பேர்ல பெருமாள் ஏறத்துக்காக வருவரான். வரும்போது புருஷரை புள் ஒரு தடவை பெருமாள் தம் பேர்ல ஆரோகணிக்க வரச்சேவும் கருடனுக்கு பகு திருப்தி, ரொம்ப ஆனந்தம். இப்ப நம்ம பேர்ல திருவடி எடுத்து போட போறார், இந்த இடத்துல அந்த சொரசொரப்பு ஏற போறது, அவருக்கு கைங்கரியம் பண்ண போறோம் பண்ண போறோங்கிற ஆனந்தம். பறவைக்கு ஆனந்தம் வந்தா சரக்கு அடிச்சுக்க முடியும், அப்படி இப்படி அடிக்கிறார். அதனால பொருசிறை புல், அதுக்கு வேலைக்காரருக்கு ஆனந்தம் வந்துருச்சு. இப்போ ஏறவருக்கு ஆனந்தம் இருக்கணுமே, அவருக்கு வந்து இது ஏறி உட்கார்ந்தாலே இவன் தப்பா பறக்க போறான், போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டான், நம்ம ராணுவத்தர சுவாமி தளிய பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றோம்னு சொல்லியிருப்போம், ஏன் சொன்னோன்னு ஆக்கிடுவான். கடைசியில் இவர்கிட்ட இனிமே அடுத்த தரம் கேட்கக்கூடாது சாமி, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டா. அதை போல இப்போ கருட நடத்துல ஒன்று சொல்லி அவர் தப்பாக பறந்து தப்பான இடத்துக்கு போய் அது திருவடியில் குத்தி ஒன்று பிடிக்காது பண்ணினா, அப்படி இருப்பிற ஒரு நாள் ஒரு தடவை பெருமாள் ஆரோகணிச்சேவும் உவந்து ஏறும் பொருசிறை புல், உவந்து ஏறும், உவந்துன்னா சந்தோஷமா ஏறி உட்கார்றாருங்கிறார். அப்போ ஒரு பக்கத்தில் கருடனுக்கு ஆனந்தம், இன்னொரு பக்கத்தில் ஏறி உட்கார்ற பெருமாளுக்கு ஆனந்தம். அப்ப சேஷனும் சேஷியும் இருவரும் ஆனந்தப்படுவது இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா லோகத்துல எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாள போய் கேட்டுப்பாருங்க, இங்கே இப்போ பல பேர் ஓய்வெடுத்தவாள்லாம் இப்போ ஆயிடுத்து, விருப்ப ஓய்வு கட்டாய ஓய்வு ஏதோ ஓய்வெடுத்துன்றவாள்லாம் இருக்கு, அதெல்லாம் 58 மேலே 60 மேலே. அப்படி பார்த்தா நிறைய பேர் ஒரு 25-28 வயசுக்காரெல்லாம் இப்போ கண்ணில் படுறாப்போ, இங்கே உட்காண்டிருக்கவாள்கிட்ட நிதானமா போய் இதை போல ஒன்றை கொடுத்து, நிஜமா ரொம்ப சந்தோஷமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்கான்னு கேளுங்க. ஏன் வேலை பார்க்குறேன்னே தெரியல சுவாமி, என்னமோ போகணும் நிர்பந்தம், அதுக்காக போயிட்டு இருக்கேன், இப்போ விட்டா கைங்கிறதுக்கு வந்துடுவேன், ஆனால் அப்பா அம்மா ஒத்துப்பாளா, மனைவி ஒத்துப்பாளா, கணவன் ஒத்துப்பாரா தெரியாது, நிர்பந்தத்துக்காக போயிட்டு இருக்கேன்னுவா. ஏன் அப்போ ரொம்ப திருப்தியாக வேலை செய்யறதானே, அதே ஒன்றும் வேண்டாம், உள்ளே போங்கோ. பெருமாளுக்கு இப்போ 9 மணிக்கு திருக்காப்பு சேர்க்கப்போறா, அதுக்குள்ளே கொஞ்சம் நிர்மால்யமெல்லாம் களையணுமா, களைஞ்சி அங்கே வேண்டியதெல்லாம் பெருக்கி எடுத்து வச்சு உடனே பண்ணுங்கன்னா ரொம்ப திருப்தியாக வந்துடுவா. அப்போ அது திருப்தியாக இருக்கே, நாளைக்கு கருத்தால் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு, திங்கட்கிழமை கருத்தால 9 மணிக்கு போகணுமே என்னச்சே சொல்லுங்கிறாளோ இல்லையோ,
ஏன் சுவனங்கிறீர், அவர் தானே சம்பளம் கொடுக்குறாருனா, வெறும் சம்பளம் கொடுக்குறார் சுவாமி, அதுக்காகவா போய் பண்ண முடியும், இவர் கொடுக்குறேனா எவனோ அதை கொடுக்க போறான். அப்ப ஏதோ இந்த உடலுக்கு ஒரு திருப்திக்காக, சோறு போடுறதுக்கும் குறை உடுக்கிறதுக்காக தான் அவர் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கமே தவிர, ஆத்ம திருப்தி அவரால் கிடைக்க போறதானா, மனஸ்திருப்தி கிடைக்குமோ? ஆத்ம திருப்தியும் மனஸ்திருப்தியும் ஆராதனத்துல தான் கிடைக்கும், பக்தி செய்த போதுதான் கிட்டும். ஏன்னால் திருப்தி அடைய வேண்டிய மனசுலயே உட்காண்டிருக்காரோ இல்லையோ, என் முதலாளிய மனசுலாம் உட்காந்துருக்கு இல்லையே, அவர் எங்கேயோ அவர் வீட்டில் இருக்காரு, இப்போ அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு நம்ம முதலாளி ஒரு ஒரு நிமிஷமும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியுமே. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலை பாசுரம். ஏன்னா இந்த அர்த்தம்லாம் ரொம்ப நிதானமாக யோசித்து பார்த்தேன்னா தான் அதில் இருக்கிற ஆழமும் தாக்குதலும் புரியும். நம்ம எங்கோ வாழ்க்கையில் அங்கெங்கேன்னு சுத்தின் இருக்குமே தவிர, ஒரு நிமிஷம் நிதானித்து உட்கார்ந்து எத்தனை பிறவி கழிச்சு இந்த பிறவியை நான் எடுத்திருக்கேன், இந்த பிறவியை நான் வீணாக்கணுமா, இப்போ எங்கேயோ போய் தான் வீணாக்கணுமா, இல்லை கண்ணன் திருவடிகளை எடுத்துன்னு அதை சபலமாக்கணுமா, அப்படிங்கிற முடிவை நாம் தானே எடுக்க வேண்டும். ஒன்றும் ஆயிடாது, எல்லாரும் பயப்படுவா, ஓ கைங்கிறதுக்குன்னு இருந்தா அப்போ வேலைக்கு போலேன்னா சமுதாயத்தில் அந்தஸ்து என்னாகும், முதல் கேள்வி. ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன அந்தஸ்து இருக்கு, இப்போ ஒன்றும் பெருசாக இல்லவும் இல்லை. இப்போ என்னமோ சமுதாய அந்தஸ்து சமுதாய அந்தஸ்துனா அப்படியே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் கோவில் வச்சு கும்பிட்டுருக்காளான்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ போகிறோம் வரோம் இருக்கிறதுக்குள்ள நாலு விஷவு வாங்கிக்கிறோம், எத்தையோ பண்ணுறமே தவிர, குடும்பத்திலையும் இதே விஷவு தான், வேலை பார்க்குற இடத்துல இதே விஷவு தான். ஆனால் கண்ணன் ஆரையானு கூட்டி நீ நீ ஒழுங்காக பெருக்கலையே இன்னி வரைக்கும் வச்சிருக்காரா? விஷதே இல்லை. ஏன்னா பெருக்கினாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, பெருக்கலைன்னாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை. அவாப்த சமஸ்த காமன், இந்த வார்த்தையை மட்டும் மறந்து விடாதீங்க, அவர் எப்பவும் அவாப்த சமஸ்த காமன். ஆனால் அப்போ நாம் ஒழுங்காக பெருக்க வேண்டாமண்ணா, ஓ அவர் கேட்கக்கூட மாட்டார் சுவாமி, நானாக தான் பண்ணணும், கேட்கவே மாட்டாரே. அப்போ கேட்க மாட்டார்னு இருக்கிறச்சே தான் நான் இன்னும் என்ன பண்ணணும், நம்ம தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரெல்லாம் ஒழுங்காக இருந்த வரைக்கும் கூட நம்ம ரொம்ப கண்டுகொள்ளவே வேண்டாம், கொடுக்கலாம் போகலாம், அவரே வந்து சாப்பிடுவார் பண்ணுவார், இப்போ அதெல்லாம் முடியல, கைகாலெலாம் விழுந்து போச்சு, படுக்கையோட படுக்கையாக கிடக்கிறார், ஒன்று வாயை திறந்து கேட்கவே மாட்டார். அப்போ வேளா வேலைக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் தாயிடுறது? பறப்போம். இப்போ கொஞ்ச நாள் உபன்யாசம் நாழி ஆயிடுச்சுன்னா, ஓ தாத்தா அவர் பிறகு கொண்டு போய் கொடுக்கணுமே அவருக்கு, நாழி ஆயிடுமேன்னு பறக்கிறமோ இல்லையோ, சாமி அவர் தான் கேட்கவே மாட்டார் என்ன, அதனால தான் சுவாமி ஒழுங்காக கொடுக்கணும், அவர் கேட்டால் கூட கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அவர் கேட்க மாட்டார்னா அப்போ என்னையே நம்பி இருக்காருன்னு ஆயிடுச்சோ இல்லையோ, எப்போ என்ன நம்பி, இப்போ தாத்தா என்ன நம்பி இருப்பார், அவருக்கு புத்தி குறைஞ்சி போச்சு சக்தி குறைஞ்சி போச்சு சரி, அதே போல பெருமானை என்ன நம்பி இருப்பார்னால், அர்ச்சாவதாரத்தில் வேணும்னு என்ன நம்பி இருக்கிறதா தானே விக்கிரக ரூபத்தில் இருக்கார் அவர். அர்ச்சேன்னு எடுத்துக்க சேவே, பகவான் உன்னை நம்பி நான் வந்திருக்கேன்னு தான் அர்ச்சாவதாரத்தில் பிரகடனமே. எந்தெந்த கோவிலில் விக்கிரக ரூபத்தில் இருக்காரோ இல்லையோ அங்கெல்லாம் பெருமான் சொல்றது, நான் என்ன நம்பி இல்லை நான் உன்னை நம்பி இருக்கேன், அதனால நீ தான் ஒழுங்காக திருவாராதனம் பண்ணணும், நீ தான் சோடச்ச உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கணும், உன் வீட்டு இருக்கிறது கிரகார்ச்சா, கிரகார்ச்சையில் நான் தான் இருக்கேன், உன்னை நம்பி தான் இருந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு நாள் இன்னைக்கு அவருக்கு பெருமாளுக்கு அன்னமே பண்ணலை, பிரசாதமே சமர்ப்பிக்கலே, பருப்பே போடலை, போடலைன்னு என்ன கேட்பறா, கேட்க மாட்டார். ஆனால் நமக்குள்ள குறுகுருன்னு இருக்கணும். இன்னைக்கு புஷ்பம் மறந்து போயிட்டோம், எங்கேயோ வெளியூர் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வந்தோம், திருவாராதனத்துக்கு புஷ்பம் வாங்கி வச்சுருக்கணுமோ இல்லையோ, துளசி பறித்து வச்சுருக்கணும் இல்லையோ, பண்ணலை பண்ணலேங்கிறதுக்காக நீ ஏன் நீ பூ கொடுக்கலன்னு அவர் கேட்க மாட்டார். ஆனால் நமக்கு உள்ளூர விதச்சுட்டே இருக்கும், ராத்திரி வரைக்கும் விட்டுட்டமே விட்டுட்டமே விட்டுட்டமே, ஏன் சுவாமி அவர் தான் கேட்கறதே இல்லையென்னால், கேட்காத்தினால தான் மேலே கொடுக்க வேண்டியிருக்கு. சில நாஸ்திகர்கள்லாம் கேட்பா, ஆஸ்திக நாஸ்திகர்களும் கேட்பா, ரெண்டு வகை இருக்குது ஊரில், நாஸ்திகனை நன்னாவே நம்பலாம், ஏன்னா நான் நாஸ்திகன்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் ஆஸ்திக நாஸ்திகர்னால் ஆஸ்திகன்னு ஒரு போர்வை சுத்தின்றே இருப்பா, உள்ளூர நாஸ்திக எண்ணத்தோடு இருப்பா, அடையாளம் வேற தெரிஞ்சிக்கவே முடியாது. நாஸ்திகனாக இருந்தால் அடையாளம் தெரியும், ஆஸ்திகனாக இருந்தால் அடையாளம் தெரியும். ஆஸ்திக நாஸ்திகனை மணவாள மாமன்கள் உபதேசத்தினால சாதித்தார், ஆஸ்திக நாஸ்திகனை மட்டும் நம்பவே நம்பாதே, ஏன்னா அவர் எந்த வழியில் உன்னை இழுத்துன்னு போயிடுறானே தெரியாது. அவ கேட்பா, இந்த பெருமானுக்கு நீங்கள் நிறைய இரும்பு கம்பி போட்டு கதவெல்லாம் போட்டிருக்கேன். ஆமாம், எதுக்கு? தங்க கவச்சம் சாத்தின்னு இருக்கார் சுவாமி, ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையோ, பெருமானாரான்னு ஏழை பண்ணு போயிட்டாள், நான் புறப்பாடு கண்டருளிச்சே ஏழை பண்ணால் நல்லாயிருக்கும், மற்ற சமயத்தில் யாரான ஏழை பண்ணு போயிட்டாள்னா, அதனால தான் இரும்பு கதவு போட்டிருக்கோம். அப்புறம் ஏதோ மணி அடிக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமாம், அது இந்த கோவில் நிர்வாகிகள் ஆரோ யாரான ஒரு பூனை போனால் கூட உடனே அவளுக்கு மணி அடிச்சிடும். இதெல்லாம் சொன்னோம், வேணும்னு இந்த நாஸ்திகன் கேள்வி கேட்டான், உங்கள் பெருமாளால் அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, நீர் காப்பாத்தின்றிருக்கீர், இதில் உண்மையங்க அவர் வந்து காப்பாற்ற போகிறார் இப்போ என்ன அவர் கேட்டார். அவள் என்னமோ ரொம்ப தாங்களே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்த கேள்வியை கேட்ட மாதிரி ரொம்ப பெருமிதத்தோடு வேற கேட்பாள். ஒன்றும் புதுசான கேள்வி எல்லாம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நாஸ்திகவாதமோ ஆஸ்திகநாதமோ ஒன்றும் தெரியாத ஆஸ்திக நாஸ்திகவாதம், அன்னைக்கு வேதவியாசர் காலத்தில் இருந்த நாஸ்திகவாதம்லாம் நினைச்சே பார்க்க முடியாது,
அவ்வளவு நாஸ்திகவாதம் இருந்திருக்கு. மொத்தத்துக்கு அவன் பதில் எழுதியாச்சு. ஆதிசங்கர பகவத்பாதரோ, ராமானுஜரோ, மத்வாச்சாரியரோ, வல்லபாச்சாரியரோ, நிம்பார்க்கரோ, சைத்தன்யரோ, இனிமே இல்லை நாஸ்திகவாதத்தை எதிர்கொண்டு எழுதியாச்சு. அதனால நாம அதை படிச்சுட்டு நாம உறுதியா இருக்கணும். அதுக்கு தான் யாரோடையும் சண்டை போடணும்னு சொல்லவே இல்லை. இப்போ நமக்கு ஒரு உறுதி வரணும் இல்லையோ, யாரான் நம்ம கிட்ட வந்து கேட்டா மட்டும் சொன்னோம்னா போறோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அர்ச்சா ரூபம் விக்கிரக ரூபத்துல பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு தான் நம்ம ஆராதனமே சமர்ப்பிக்க முடியும். ஏன்னா கண்ணன் நடமாடின பொழுதுல நம்மை ஆராதிக்க முடியாது, நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியை நம்மால் ஆராதிக்க முடியாது, க்ஷீராப்தினாதனை நம்மால் ஆராதிக்க முடியாது, பரவாசுதேவனை என்னால் ஆராதிக்க முடியாது, வைகுந்தத்தில் இருக்கிற நம்ம போய் கொடுக்க முடியுமா? கண்ணன் இருந்தாருன்னு இப்ப இல்லையே, அவர் எப்போவோ இருந்தார், என்னால் கொடுக்க முடியுமா? அப்போ ஒரு கிருஷ்ணகோவில் போய் தான் அடியனால பண்ண முடியும், பார்சாரதி கோவிலுக்கு போய் தான் அடியனால பண்ண முடியும், குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் தான் அடியனால பண்ண முடியும். அப்ப இந்த எல்லா அர்ச்சா விக்கிரகத்திலையும் அவர் அடியனை எதிர்பார்க்கிறார். எப்ப விக்கிரக ரூபத்தில் இருக்கிறாரோ, நீ கொடுப்பியா நீ கொடுப்பியா நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கார். உம்மை எதிர்பார்க்கிறவர் எப்படி சுவாமி கடவுளாவார்? அவர் எல்லாத்தையும் தாண்டி இறைவனா இருக்க வேண்டாமோ, அவர் தான் உம்மை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் உம்மை ரட்சிக்க போறாரு, நீர் அவரை ரட்சிக்க போறீர்னால் இந்த அர்ச்சா விக்கிரகம் என்னத்துக்காக இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுப்போம். இந்த விக்கிரக ரூபத்துல பெருமாள் இருக்கிறதே, எல்லா குற்றங்களையும் மன்னிப்பேன், உன் குற்றங்களை கண்டுகொள்ள மாட்டேன். இப்ப கிருஷ்ணனா இருந்திருந்தார்னு வச்சுக்கோ, நம்ம விபவாவதாரத்து கண்ணனா இருந்தா சிசுபால நாட்டம் ஒருத்தன் பண்ண வரைச்சு என்ன ஆகும், தலை போடும். தந்தவக்தரன் ஒருத்தன் வந்தா தலையே போடும். ஆரோரு ரஜதன் வண்ணான் கொண்டு வந்து கொடுக்க வந்தா தலையப்படுத்து. அதே போல இந்த பெருமாளும் நெஜங்கிருஷ்ணனாக நின்றுட்டார்னு வைப்போம். அந்த ஒன்னும் பொய் கிருஷ்ணன் இல்ல, நெஜங்கிருஷ்ணனா விபவாவதார கிருஷ்ணன் சொன்னேன். அத்தை துவாபர யுகத்து கண்ணனா இவர் நின்னார்னா, இங்க நாம வந்துருக்கிறவாள் பல பேரும் சிசுபாலனும் தந்தவக்தரனும் தானே. அப்ப அவர் என்ன பண்ணுவார், கையில இருக்கிற ஆயுதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அம்பு கொட்ட ஆரம்பிக்கும், சக்கரம் புறப்பட ஆரம்பிக்கும், தலையன் நிற்காது, காலன் நிற்காது. இதனாலதான் விக்கிரக ரூபத்திலே கலியுகத்தில் எந்த குற்றத்தையும் பொருட்படுத்தாதவனாக இருக்கிறேன் என்று பெருமாள் கண்டுகொள்ளாமல் எழுந்துள்ளி இருக்கிறார். நம்ம குற்றத்தை நான் பார்த்து, நீ என்ன வேணா பண்ணு, புளியோதரில் குறவை, சக்கர பொங்கல்ல குறவை, முந்திரி பருப்பே போடாத பண்ணு அப்படின்னு தகப்பனார் வடிக்கே சொல்லுவார். பொங்கல்ல ரெண்டு வகை, நெய் விட்ட பொங்கல், நெய் விட்ட பொங்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெய்ய சேர்த்த பொங்கல், நெய்ய உட்டுட்ட பொங்கல்னு அர்த்தம். ரெண்டு பொங்கல் இருக்கும் இல்லையோ, இப்ப நமக்கு ஒரு நாள் திருப்தியா இருந்தோம்னா நெய் விட்ட பொங்கல், இன்னைக்கு எனக்கு பிடிக்கலன்னா நெய்ய விட்ட பொங்கல். அப்படி சமரிச்சால் அவர் கண்டே கொள்றது இல்லையோ இல்லையோ, நீ எவ்வளவு நெய் குத்தினாலும் சரி, நெய் குத்தாட்டாலும் சரி, திராட்சை போட்டாலும் சரி, அப்ப எதுவா இருந்தாலும் நான் திரும்பி பாக்குறது இல்லை, உன்னுடைய குற்றங்களை பொருட்படுத்தவில்லை, ஏனெனில் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறேன். விக்கிரக ரூபத்தில் இருக்கவே நாம பண்ற எதுவும் கண்டுகொள்ள மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் என்னுடைய ரட்சணத்தையும் நான் பார்க்க போவதில்லை. எப்ப நடவடிக்கை கிடையாது, அனுகிரகம் மட்டும்தான் சொல்லிட்டாரோ, அப்ப திருடம் வந்தா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டார், அனுகிரகிச்சுட்டே இருப்பார். என்ன திருடம் வந்தா மட்டும் நடவடிக்கைன்னா, எல்லாரும் திருடால் தான், நம்ம வந்துட்டு இருக்கிற ஒத்தொத்தருமே திருடம் தான். சுவாமி கொள்ளையடிக்கிறவன் வந்தா கண்டிப்பா அவர் பெருமாள் அவனை அடிச்சுடணும், அவர் அவரே காப்பாத்திக்கணும்னா அப்ப ஒன்னு என்ன பண்ண, அவர் திரும்பி நம்மளை கேப்பறோம் இல்லையோ. அப்ப நீ கொள்ளையடிக்கலையா, ஆத்மாபகாரம் முதல்ல பண்ணிருக்கியே, என் சொத்தான ஆத்மாவை ஒன்னது ஒன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கிய, அதுவே பெரிய கொள்ளை. அப்ப உன் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லையோ, இதுக்கு தான் பெருமாள் பேசாம இருக்கார். எப்ப நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லிட்டாரோ, அப்ப தன் ரக்ஷணத்தில் நடவடிக்கையும் பண்ண மாட்டார், நாம தான் அந்த நடவடிக்கையும் சேர்த்து பண்ணி ஆகணும். அப்ப கேட்ட நாஸ்திகன்ட்ட கேட்கணும், இந்த கேள்வி நீ கேட்கச்சேவும். ஒருவேளை இந்த குருவாயூரப்பன் சன்னதி முன்னாடியே நின்றுட்டு அவர் கேள்வி கேட்டா கூட, இப்ப பாரு, நீ இந்த கேள்வி கேட்டதுக்கு உன் பேர்ல ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இருக்காரு பாரு, அதே போலத்தான் என் பேர்லயும் எடுக்கலன்னு சொல்லுங்க, அப்பதான் அவருக்கு புரியும். இல்லைன்னா நீ கேட்டதுக்கு தானே தலை போயிருக்கணுமே, போகலையோ இல்லையோ, இன்னும் தலை இருக்கேனால் அவர் யாரையுமே ஒண்ணும் பண்றதா இல்லையே, அதனாலதான் தன்னையும் ஒண்ணும் பண்ணி கொள்வதாக இல்லை, தன் ரட்சணத்தை தான் பண்ணுவதாகவே இல்லை. ஆகவே நம்ம குறை வைக்க கூடாது. அவர் ரட்சணத்தை எப்ப அவர் பார்த்துக்கலேன்னு சொல்லிட்டாரோ, கண்டிப்பா நாம நிறைவா பண்ணி ஆக வேண்டும். அவர் நம்ம நம்பி பிரசாதத்தையும் புஷ்பத்தையும் எதிர்பார்த்து வந்திருக்காரோ, அப்ப நாம நிறவாத்தான் சமர்ப்பித்தாக வேண்டும். இதனாலதான் வர்ணாசிரம தர்மமும் வேணும், அதை விடாமல் செய்யணும், தியான அர்ச்சனா பிரணாமம் முதலானவர்களையும் செய்ய வேண்டும். இது இத்தனையும் பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துறதுன்னு பராசர மகரிஷி ஆகட்டும், ராமானுஷர் ஆகட்டும், அவ ரெண்டு பேருதுன்னு சொல்றேன், கண்ணனே ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா, பல ஸ்லோகங்கள் பக்தனுடைய மகாத்மத்தை பத்தி சொல்றார், அதுல சாதிக்கிறார். பிரியோகி ஜானினா அத்தியர்த்தமகம், இந்த ஞானி எனக்கு எவ்வளவு பிரியமானவன் தெரியுமோ,
அவன் என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. அது பத்திரமோ புஷ்பமோ பலமோ தோயமோ பக்தியோட கொடுத்தோம்னா எதை வேணா ஏத்துக்கிறேன். இப்படியும் ஒரு பக்கம் சொல்லிடுறார், வெறும் பத்திரத்தை கொடு எதை வேணா கொடு, அது நம்மள வீட்டில் சாதிக்கிறார். சாம்பிராணி போக கிடைக்கலேன்னு கட்டப்படாதே, தெருக்கோடியில குப்பை சத்தம் இருந்ததுனால் அதை அப்படியே எடுத்துன்னு வந்து பெருமாள் முன்னாடி வச்சு ஏறி அதுலேருந்து போக வந்தா கூட ஏத்துக்கிறான்னு.